தொலைக்காட்சியின் நேர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அனைவரையும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே புனிதமான நாட்கள் தான். எல்லா நாட்களையுமே புனிதமாக கருத்தில் கொள்வோம். இன்னைக்கு நமக்காக நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஸ்கைப் வழியா டாக்டர் சரவணாதேவி அம்மா வந்திருக்காங்க. வாஸ்து சம்பந்தமாகவும் உளவியல் சம்பந்தமாகவும் மன ரீதியான பல பிரச்சனைகளுக்கும் அவங்க தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாங்கம்மா? அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவையும் சித்தர் பெருமக்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்கம்மா. நிறைய விஷயங்கள் உங்க மூலமா வந்து மக்களுக்கு போய் சேருது. நிறைய பேர் அதுல வந்து பெரிய ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியோட இருக்காங்க. அம்மா இப்ப சொல்லுங்க, நிறைய நம்ம வந்து பணம் எப்படி உண்டாக்குறது அப்படிங்கறது நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நிறைய பேருக்கு சின்ன சின்ன கடன்கள் இருந்து பெரிய கோடி அளவுக்கு கடன் இருக்கு. கடனே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அதற்கான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுல இருந்து பண்ணக்கூடியது என்னம்மா? நிச்சயமா, வாஸ்துப்படி வீட்டை மாத்தணுமா. ஃபர்ஸ்ட், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா அதை கொடுக்கற ஒரு விஷயம் இந்த வாஸ்து அப்படிங்கிற அமைப்பு. வாஸ்துவின் அமைப்புல வந்து வடமேற்கு பகுதி, ஒவ்வொரு வீடுகளோட வடமேற்கு பகுதியோட தாக்கம் தான் இந்த கடனை உருவாக்குற விஷயமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து எதனால இந்த கடன் நமக்கு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கறத அதை செக் பண்ணணும். அந்த வீட்டை செக் பண்ணி அதை வாஸ்துப்படி மாத்துறது ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இப்ப ரீசெண்டா நான் பார்த்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்றது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கடன் எனக்கு அதிகமா இருக்கு, பல லட்சங்கள், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சு பல லட்சங்களா மாறி இருக்கு, அதிகமான வட்டி கட்டிட்டு இருக்கோம். இதுதான் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல இதுக்கு தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட வருமானம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா கடன் வாங்குறதே தவிர்க்கணும். சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு வீட்டை புதுப்பிக்கிறதுக்கோ, ஒரு நிலங்களை சீரமைக்கிறதுக்கோ, இந்த வாழ்வியல்ல ஒரு திருமணத்திற்காக இந்த மாதிரி ஒரு கடன் வாங்குற அமைப்பை ஏற்படுத்துற மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி நம்மளால எவ்வளவு கடன் வாங்கினா கட்ட முடியும் அப்படிங்கிறத நல்லா தீர்க்கமா முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறது. உங்க வாழ்க்கையில இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிட்டு சிரமப்படுறத தவிர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது போலவே அந்த இடத்துல வந்து வாஸ்துபடி அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, வாஸ்துல வடமேற்கு பகுதியில நிறைய தவறுகள் இன்னைக்கு பார்க்க முடியுது. அதாவது அந்த இடத்துல வந்து படிக்கட்டு போட்டு படிக்கட்டு கடையில பாத்ரூம் கட்டியிருப்பாங்க, செப்டிக் டேங்க் வந்து தவறான இடங்கள்ல அமைச்சிருப்பாங்க. அது போலவே அந்த வடமேற்குல வந்து காம்பவுண்ட் வந்து சரியில்லாத நிலையில இருக்கும். இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லலாம். அதுலேயும் உள்மூல படிக்கட்டு, வீட்டுக்குள்ள வடமேற்கு பகுதியில உள்மூல படிக்கட்டு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே கடனை ஏற்படுத்துற அமைப்பு, மன நிம்மதியை கெடுக்கிற அமைப்பா இருக்கும். அப்ப அந்த மன நிம்மதி கெடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாம் நடத்தி கொடுக்குற ஒரு அமைப்புல அந்த வீடு அமைஞ்சிருது. அப்ப அதனால சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல புத்திசாலித்தனமா வடமேற்கு பகுதியை சிறப்பா அமைச்சுக்கும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் உள்ள கடன்கள் அடையிறத கண்கூடா பார்க்க முடியும். இது அனுபவபூர்வமாக பார்த்த உண்மைமா. அதனால ஒவ்வொருவருமே வீட்டோட வடமேற்கு பகுதியை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ, நாங்க சரஸ்வதி தான் அப்ளை பேசணுங்க. சொல்லுங்க சரஸ்வதிமா, யாருக்காக என்ன கேட்க போறீங்க? நாங்க வீட்டுக்காக தான் கேக்குறேங்க. சரி, அம்மா கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு கேள்விய. வணக்கம்மா. வணக்கம் சரஸ்வதி, சொல்லுங்கம்மா. நாங்க வீட்டுக்காக கேக்குறேங்க, சென்னிமலையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. வீடு எப்படி, குடியிருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு கேக்குறேங்க. உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு? கடன் பிரச்சனை இருக்கா, இல்ல திருமணம் ஆகலையா, என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாதான் அம்மா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி மாத்தணும்னு சொல்லுவாங்க. அந்த கடன் பிரச்சனை எல்லாம் இல்லைங்கம்மா. இப்போ கடன்லாம் இது இல்லைங்க. பையன் வந்து வேலைக்கு போறது இல்லைன்னு, கல்யாணம் இல்லைங்க. சரி, அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அம்மா, இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து சுறுசுறுப்பா இருக்கணும். இந்த கேள்வி கேட்கறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லா விஷயமும் இது மாதிரி நமக்கு ஸ்லோவா தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட எண்ணங்களை மாத்துங்க. அது மாதிரி இந்த மாதிரி போய் யாருக்கிட்டையுமே இனிமே கேட்கறத விட்டுருங்க. எங்க வீடு எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்கன்னா, என்ன
இங்கிருந்தே வந்து மாயாஜாலமா எல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. அதனால வந்து வீடு வந்து உங்க வீட்டுல வந்து திருமண தடையும் வேலை வாய்ப்பும் வந்து உங்களுக்கு தவறுதலா இருக்கும் பட்சத்துல வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதிகளும் செக் பண்ணி கரெக்ட் பண்ண வேண்டிய பகுதிகளுமா, அது குடிசையா இருந்தா கூட அது வாஸ்துப்படி அமைந்தால் மட்டுமே வாழ்க்கையில இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த வடகிழக்கு பகுதியில என்ன இருக்குன்னு பார்த்து கரெக்ட் பண்ணுங்கம்மா. இதுக்கு வந்து திருவச்சூர் வடிவுடையம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன் இந்த ரெண்டு வழிபாடுகளும் உங்களுக்கு வாழ்க்கையில இந்த ரெண்டு விஷயங்கள்ல இருக்க மைனஸா இருக்கிற விஷயத்த வந்து பிளஸ்ஸா மாத்தி கொடுத்து உங்களுக்கு வந்து இரையாற்றல் துணையா இருக்கும். தொடர்ந்து வழிபாடுகளை பண்ணுங்க, வீட்டை செக் பண்ணி மாத்துக்குமா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி, அடுத்து நேரிட்டு பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம்மா, நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன். அக்கா உங்களுடைய டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். சந்தேகம் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்க டிவி பாத்துட்டு பேசுனீங்கன்னா நாங்க பேசி அதை டிவியில பாத்து அது உங்களுக்கு கேட்டு திரும்பி இங்க பேசுறதுக்கே 5 மினிட்ஸ் ஆயிடும். வெளியில வந்துட்டோம், ஆனா ஒரு வீடு வாங்கலான்னா அது அமைய மாட்டேங்குதுங்கம்மா. அந்த முடியாது, இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. ஏன்னா கையில பணம் எதுவும் இல்ல, அதனால இப்ப அமையாது, பொறுமையா இருங்கிறாங்க. பொண்ணுக்கு வேற கல்யாணம் வயசு வந்துருச்சு, எது அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு வாங்கி ரெடி பண்ணலான்ட்டு முயற்சி பண்றம்மா. அதுக்கு நீங்க அதாவது இப்ப வந்து அவர்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீங்க வந்து கடன் வாங்கி வீடை வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரிதான் நம்ம பண்ணும்போதுதான் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இப்ப அடுத்தது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறீங்க. அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ணணுங்கிறத நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு முடிவு பண்ண வேண்டிய விஷயம், வாடகை வீட்டுல இருந்தாலும் நல்ல திருமணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு திருமணம் நடக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும், அதன் பிறகு வீடு கட்டுறதா எடுத்துக்கங்க. நல்லா நிச்சயமா அதுக்குண்டான வருமானத்தை ஃபர்ஸ்ட் உருவாக்கிக்கிட்டு அப்ப வந்து ஒரு பேங்க் லோன் போய் நம்ம வந்து வீடு கட்டும் போது கூட நமக்கு வந்து இந்த தொடர்ந்து இந்த இன்கம் நமக்கு இருக்கு, இந்த வருமானம் நமக்கு இருக்கு, அதெல்லாமே நம்ம வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா வரும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவோட திருமணத்தை முடிங்க. இதுக்கு வந்து ஆண்டாள் வழிபாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குற விஷயமா இருக்கும். அதனால பாப்பாவை வந்து ஆண்டாள் பணம் ஒண்ணு வைங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6-7 ஆண்டாள் பற்றிய விஷயங்கள் நிறைய இன்னைக்கு இன்டர்நெட்ல இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்து பாடல்களை பாடி ஆராதனை பண்ணி பால் பாயசம் வச்சு நீங்க வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க. நிச்சயமா மகளுக்கு வந்து நல்ல திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஆண்டாள் நாச்சியார் கொடுப்பாங்க. நற்பவி 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 சொல்லுவாங்க. ஆமா, கடன் இல்லாம வாழ்றதே மாபெரும் சொத்து, பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சின்ன சின்ன கடன் இருக்கவங்களுக்கு அப்பா இந்த 5000 ரூபாய் எப்படியாவது கடன் தீர்ந்தா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. அதுக்காக கடன் தீர்றதுக்காக என்ன பண்ணலாம், வீட்டுல இருந்து சின்ன சின்ன பிராயசித்தங்கள்லாம் என்ன பண்ணலாம்? கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பவுமே நம்ம சொல்ற விஷயம், கடன் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். மற்றவங்களோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு அப்ப அதனால வந்து நம்ம வீட்டுல வந்து பல பொருட்களை வாங்குறதும் தேவையில்லாத விஷயங்களை வாங்குறதும் தேவையில்லாத செலவுகளை அதிகப்படுத்துறதும் தான் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நம்மளை கொண்டு போய் விட்டுறதா இருக்கும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் கடன் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு அதை தவிர்க்கிறது தான் இதுக்கு பிராயச்சித்தம், இதுக்கு பரிகாரம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வீட்டோட வடமேற்கு பகுதி தான் நமக்கு இதுக்கு காரணமா சொல்லியிருக்கோம். அப்ப வீட்டோட வடமேற்கு பகுதியில படி அமைக்கிற ஒரு அமைப்பா இருந்தா ஓபன் டைப் கேண்டிலிவர் படிக்கட்டு அமைக்கிறதும், செப்டிக் டேங்க் அமைக்கிறது வீட்டோட காம்பவுண்டையும் வீட்டையும் டச் பண்ணாம ஒரு செப்டிக் டேங்க் அமைக்கிறதும் ஒரு சால சிறந்த விஷயம். இந்த இடத்துல வந்து ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில கொண்டு வர ஒரு சிறந்த அமைப்பா இருக்கும். அது போலவே வடமேற்கு பகுதியில மரங்கள் இருந்தாலும் அதை நிச்சயமா எடுத்துடணும். இது போல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு வடமேற்கு பகுதியை நல்லா செக் பண்ணி கரெக்டா ஒரு முறை செய்வீங்க. இடிச்சு செய்தா கூட அது வந்து ஒரு முறை செய்யும் போது அது கரெக்டா செஞ்சிடணும். அது செய்யாம திரும்ப திரும்ப இடிச்சு சரி பண்றத விட்டுட்டு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதை சரி பண்ணிக்கிறதும் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு வாஸ்து முறைப்படி
நம்ம செய்யற ஒரு பிராயச்சித்தமா இந்த எடுத்துக்கலாம். இது போலவே இந்த வடமேற்கு பகுதியினால நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள், இந்த கடன் அப்படிங்கிற விஷயமாகட்டும், மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையாகட்டும், அதாவது ஹார்ட் இருதயம் தொடர்பான நோய்கள் ஆகட்டும், இது மாதிரி பல விஷயங்களை இந்த பகுதியில அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த வடமேற்கு பகுதியை ஒவ்வொருவருமே அவங்க வீட்டோட வடமேற்கு பகுதியை சிறப்பா மாத்திக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயம். இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வல்லமைய, ஒரு எண்ண மாற்றத்தை நமக்கு கொடுக்கறது நமக்கு வந்து யோக நரசிம்மர் வழிபாடு. யோக நரசிம்மர் படம் வீட்டுல வச்சு ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6-7 நெய் தீபம் ஏற்றி அந்த படத்தை 27 முறை சுத்தி வரும்போது, ஒரு நடுகால கூட வைக்கலாம், வச்சுட்டு அந்த 27 முறை 45 நாட்கள் சுத்தி வரும்போது நிச்சயமா அந்த கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நம்ம வந்து ஒரு கடன், அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு ஏற்படும். இல்ல அப்ப அந்த கடன் கேட்டு ரொம்ப நச்சரிச்சுட்டே இருக்கிறவங்க வந்து அந்த அந்த விஷயத்துல கொஞ்சம் நமக்கு வந்து உதவி பண்ற மனநிலைக்கு மாறுவாங்க. இது போல ஒரு வட்டி அதிகமா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா வட்டி குறைச்சு கேட்பாங்க, குறைச்சு கேட்டீங்கன்னா குறைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதன் பிறகு நிரந்தரமா கடன் அடையக்கூடிய அமைப்பை இந்த யோக நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா கொடுக்கும். இதை தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு ஒரு இடத்துல வந்து நல்ல விசாலமான ஒரு ரூம்ல நடு சென்டர்ல ஒரு யோக நரசிம்மர் படம் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு அந்த நெய் தீபத்தை 27 முறை தொடர்ந்து 45 நாட்கள், அதுவும் சிறப்பா காலை 4 மணிக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த விஷயத்தை தொடர்ந்து ஒரே டைம்ல நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பை யோக நரசிம்மர் உரையாற்றல் கொடுக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம கூட பேசுறதுக்காக நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம். யாரங்க பேசுறீங்க? ராஜகுமாரி பேசுறேன். நான் பாண்டிச்சேரியில இருந்து. சொல்லுங்க ராஜகுமாரி, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? அம்மா இப்போ எங்க கணவர் வந்து தவறிட்டாருமா, அது எதனாலன்னு எனக்கு தெரியல, என்ன காரணம் கூட தெரியுமா? சரி அம்மா கிட்ட பேசுங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. அம்மா நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேம்மா. எனக்கும் தெரியலமா. அவருக்கு என்ன வயசு, அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததா? எதுவும் இல்லம்மா, உடம்பு எல்லாம் எதுல சூசைட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. வீட்டோட வடமேற்கு பகுதியை தான் செக் பண்ணணும். இது வந்து எதனால இறந்தாரு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறது விட்டுட்டு இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போன்ல கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்குறேன். இது ஆன்லைன்ல உங்களுக்கு வேண்டாம், இது பப்ளிக்கா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இது கிடையாது. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சில ஆலோசனைகள் இலவசமாவே கொடுக்குறேங்கம்மா. வாழ்க்கையில சிறப்புடைய வாழ்த்துக்கள், கவலைப்படாதீங்க. இதையார் காரியமின்றி காரணமின்றி காரியம் இல்லை. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு இந்த தடை ஏற்பட்டிருக்கு, கவலைப்படாதீங்க. நல்ல சிறந்த அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நிச்சயமா சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேங்கம்மா, அதை மாதிரி மாத்தி உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல மேலும் மேலும் சிறப்படையறதுக்கு வாழ்த்துக்கள், கவலை வேண்டாம். சிறப்பு. நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இழந்ததை நினைத்து வருந்தாதீர்கள், அவர் இருக்கும்போது இருந்த சந்தோஷமான தருணங்களை நினைச்சுக்கோங்கம்மா. அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க தேனியிலிருந்து மகேஷ் பேசுறேன். மகேஷ் அக்கா, உங்களுடைய சந்தேகம் என்ன அம்மா கிட்ட கேட்கலாம்? டிவி வால்யூம் மட்டும் தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க. காலை வணக்கங்கம்மா. அம்மா நீங்க வந்து இந்த எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் இங்க் வேலை வந்து நம்ம கோரிக்கையில எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சொல்லிருக்கீங்கம்மா, அத முழுமலையா நான் கேட்க முடியல, அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களாம்மா? நிச்சயமா, நல்லதுங்கம்மா. அதாவது உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நடந்ததா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியோட சொல்லுங்க. ஒரு விஷயம், ஒரு இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக்ல பேசுவோமே, கடன் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டு நான் செல்வ வளத்தோடு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நன்றி பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி அப்படிங்கிற அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க வந்து எழுத ஆரம்பிக்கும் போது ஒரே நேரத்துல எழுதுவோம். எல்லோ கலர் பேப்பர்ல சிகப்பு கலர் பேனாவல, அதாவது மஞ்சள் நிற பேப்பர்ல சிகப்பு கலர் இங்கு வந்து சிகப்பு கலர்ல இருக்கணும். அது போல எழுது 21 முறை 21 நாட்கள் எழுதும் பொழுது நிச்சயமா இந்த
தகவல் பரிமாற்றம் அந்த பிரபஞ்சத்துக்கு போயிடும். அந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசைக்கு நீங்க வந்துருவீங்க. அப்ப இந்த அந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கிறப்போ பொறுப்பு இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கும். அதனால வந்து இது போல எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் அது நடந்து முடிந்த மாதிரி எழுதும் போது நிச்சயமா இறையாற்றல் அந்த விஷயத்த 100% நடத்தி கொடுக்கும். ஆனா எழுதிட்டு நடக்கலையே, அது நடக்கலையே, எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. அது ஒரு முறை நீங்க 21 நாள் 21 முறை எழுதி வச்சிட்டீங்கன்னா அதுக்கு வந்து அது ஒரு பிரபஞ்சம் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல நீதிபதியா வேலை செய்யும். உங்களோட செயல்பாடுகள், உங்களோட எண்ணங்கள், உங்களோட வாழ்க்கை அமைப்பு இதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விஷயம் எவ்வளவு நாள்ல நடக்கணும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணும். அப்ப அந்த இடத்துல எழுதி வச்சுட்டு நீங்க அந்த விஷயத்த மறந்துட்டு அடுத்ததை பாருங்க, நிச்சயமா அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கும். கால அளவுகளை நிர்ணயிக்கிறது பிரபஞ்சம். பிரபஞ்சம் ஒரு நல்ல ஜட்ஜி. அதனால வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட அதை எழுதிட்டு நம்மளோட செயல்பாடுகளை மாத்திக்கணும், நம்மளோட எண்ணங்களை மாத்திக்கணும், எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையை அதிகம் பண்ணணும். பிளஸ் வந்து இந்த இடத்துல வந்து உணவு தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனத்தை கொண்டு வரும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கால் மதியம் 1 to 2 தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் ரெண்டுத்தையும் ஒரு உணவு அடுத்த வேளை உணவு எனக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற ஒரு நபருக்கு நீங்க கொடுக்கும் போது இந்த பிரபஞ்சம் ஓடோடி வந்து உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அடுத்து நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வேலுமணி பேசுறேன் மேடம். வேலுமணி சார் சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். மேடம், வடக்கு பக்கத்து வாசப்படி வச்சிருக்கிறோம். வடக்கு பக்கம் வாசப்படி மேடம், கிழக்கு தெற்கு வாசப்படி வச்சிருக்கோம் மேடம். கொஞ்சம் கடன் பிரச்சனை தான் மேடம், கேரளால தான் இருக்கிறோம். கிழக்கு வாசல் வடக்கு ஒட்டி உச்ச வாசலா ஃபர்ஸ்ட் மாத்துங்க. அதே மாதிரி தெற்கு பக்கம் வாசல் வச்சிருக்கீங்கன்னா அதையும் கிழக்கு சார்ந்து வைக்கிறதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அநேகமா வந்து உங்க வீட்டுல வந்து தென்மேற்கு பகுதியில தான் இந்த வாசல் இருக்கிற அமைப்பா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எதுவுமே உங்க கையில தங்காத ஒரு நிலை இருக்கு. இதுக்கு பொன்னையநல்லூர் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க. இந்த வீட்டை செக் பண்ணி வாஸ்துப்படி மாத்துங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இறையாற்றலை வணங்குகிறேன். நன்றி, ரொம்ப நன்றிமா. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். சரி அம்மா, இப்போ வந்து கடன் பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு, அதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கோ அல்லது திருமண தடைகள் நடக்கிறதுக்கோ அல்லது திருமணம் செய்து கொண்டவங்க உடனடியா 3 மாதத்துலயோ 3 வருஷத்துலயோ வந்து பிரிஞ்சு போறதுக்கோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுக்கு எல்லாமே வாஸ்து ஒரு காரணமா? நிச்சயமா வாஸ்துவும் ஒரு காரணம். அதாவது வடமேற்கு பகுதி, நீங்க இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வடமேற்கு பகுதி தான் பிரதானமான ஒரு விஷயத்த கொடுக்கறதா இருக்கு இந்த இடத்துல. அப்ப இந்த நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அந்த காதல் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், முன்னாடி ஒரு நேயர் பேசினாங்க இல்லைங்களா, என்னோட கணவர் எதனால இழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லைங்களா, அது போல தெரியாத ஒரு காரணங்கனால் அது வந்து சூசைட் பண்ணிக்கிறது, இந்த விஷயத்தை எல்லாம் பண்றது வந்து இந்த வடமேற்கு பகுதி. அப்ப அந்த இடத்துல வந்து இது வந்து நான் பல நாட்களா இது பேசுறது தவிர்த்த ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க கேட்கறதுனால இறையாற்றல் இதையும் இன்னைக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்த்தணும் இந்த விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கட்டளையா இந்த இடத்துல எடுத்துட்டு இதுக்கு பதில் சொல்றாங்க. அதனாலதான் இது வரைக்கும் நான் இந்த நிகழ்ச்சியில இதை பற்றி இந்த வடமேற்கு பகுதியில இதெல்லாம் நடக்கும் நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் என்னோட வார்த்தைகள். அப்ப இந்த இடத்துல இதையெல்லாம் கொடுக்கறது வந்து இந்த வடமேற்கு பகுதி. அப்ப வந்து இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து காதல் திருமணத்துக்கு எதனாலோ அதை பற்றி தவறா பேசுறாலும் நான் கிடையாது. ஆனா வந்து அந்த திருமணம் கூட காதல் திருமணமாகட்டும், நம்ம வந்து அரேஞ்ச் மேரேஜ் நம்மளா பார்த்து பண்ணி வைக்கிற திருமணமாகட்டும், எதுவா இருந்தாலும் அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை வந்து மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு வரணும், அவங்க வந்து ஒரு சாதனையாளர்களா மாறணும் அப்படின்னா இதுல வந்து வாஸ்து வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அப்ப அந்த இடத்துல வந்து சிறந்த வாஸ்துப்படி வீட்டை அமைச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்றது தானே சிறப்பான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனாலதான் வந்து வலியுறுத்தி சொல்றது வாஸ்துப்படி வீட்டை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இந்த வடமேற்கு பகுதி தான் நீங்க இப்ப சொன்ன அனைத்து விஷயங்களும் கொடுக்கறது. அப்ப அந்த இடத்துல அதை சிறப்பா பண்ணி எல்லாரும் சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். சிதம்பரத்துல பேச முடியும். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்.
காலை வணக்கம்மா. நற்பாவி 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 சொல்லுங்க. நன்றிம்மா. நாங்க சொன்ன சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டுல வாழ முடியலம்மா. அப்ப வாடகை வீட்டுலதான் இருக்கும். அதுக்கு என்னம்மா காரணம் நீங்கதான் சொல்லணும். நிச்சயமா அந்த வீட்டுல வந்து உங்களுக்கு அந்த வீட்டுல குடியிருக்கும் போது எதிர்காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா கூட இந்த வீடு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தடைகளை ஏற்படுத்துமா? அப்ப அந்த இடத்துல என்ன தடைகள் இருக்கு, ஏன் வந்து அந்த வீடுல குடியிருக்க முடியல அப்படிங்கறது ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு நீங்க அதை பார்த்துட்டு அதை மாதிரி சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல நீங்க குடியிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இரையாற்றல் கொடுக்குமா? இதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில 6-7 6 நெய்தீபங்கள் ஏற்று முருகன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வாங்க. நிச்சயமா இரையாற்றல் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வாஸ்துப்படி வீட்டை மாத்திடுவீங்க, அப்ப நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அடுத்து நேரத்தை பேசலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன். என் பேர் ராணி. ராணிமா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லைங்கம்மா. எங்க வீட்டுக்காரும் இறந்துட்டாரு, எங்க பிள்ளையும் இறந்துடுச்சு. இந்த வீடு வந்து இப்ப கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினேன், அப்படியே அறையாவே இன்னைக்கு வேலையே செய்ய முடியாம நிக்குது. கடனும் அதிகமா ஆயிடுச்சு. இது எதனாலன்னு எனக்கு தெரியலீங்கம்மா. வணக்கம் ராணி, வருத்தப்படாதீங்க. இந்த வீட்டோட வடமேற்கு பகுதியை நீங்க இதை பார்த்து கரெக்ட் பண்ணுங்கம்மா. இந்த உங்களோட வாழ்க்கையில இந்த நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு உரைக்கிறதுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு மனசுல வந்து ஒரு தைரியத்தை உண்டாக்கிக்கிட்டு இந்த வீட்டை வந்து ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணி அந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி மாத்தினீங்கன்னா நிச்சயமா இந்த அதாவது இழந்து போன விஷயங்கள் இந்த உயிரிழப்புகளை நம்மளால மீட்டு கொண்டு வர முடியாது. இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த கடன் உங்க மன நிம்மதியை கெடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ற ஆற்றலை பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்குமா? தைரியமா இருங்க. எப்பவுமே ஒரு இழப்புகள் நமக்கு வரும் பொழுதுதான் நம்ம அடுத்தது நம்மளோட தைரியத்தோட இந்த லைஃப் வந்து வாழ்க்கை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ற ஒரு நல்ல மனப்பான்மை கொண்டு வரும்போது தான் நிச்சயமா எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். வருத்தப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. ஆண்கள் வந்து பெண்கள் இல்லாம இந்த பூமியில வாழ்றதுங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயங்கள் தான், வருத்தத்திற்குரிய விஷயங்கள் தான். ஆனா பெண்களுக்கு வந்து அதீத நம்பிக்கை அதீத வந்து தன்னம்பிக்கையெல்லாம் இருக்கிறதுனால நீங்க கவலைகள் எல்லாம் மறந்துருங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பர்சனலா அம்மாவோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை கேளுங்க. அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம் நேரம் நல்ல நேரம். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து பேசுறேங்க மேடம். ஓகே சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுறேங்க மேடம். நல்லதுங்க சார், சொல்லுங்க. மேடம், நாங்கள் வந்து தெற்க பார்த்து வந்து வீடு வந்து வாசப்படி தெற்க பார்த்த மாதிரி வச்சிருக்கோம் வீடு. சரி. அப்பா வந்து இறந்த போட்டோ வந்து எந்த பக்கம் மேடம் வைக்கலாம் மேடம்? தெற்கு பார்த்து வைக்கலாங்க. தெற்கு பாத்தீங்களா? நேரா வச்சிருக்கோம், அதே மாதிரி வச்சிடலாங்களா? வச்சுக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். சிறப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பூஜை அறையில வைக்கிறது தான் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது பிளஸ்ஸிங்ஸ் அவங்களோட ஆசீர்வாதம் மிக பிரம்மாண்டமா கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கே வந்து உங்க பூஜை அறையில எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க வச்சு பாருங்க, ஒரு 20 நாள் 21 நாள் பாருங்க. இந்த படத்தை வந்து பூஜை அறையில வச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா பாருங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயம் பூஜை அறையில நம்மளோட முன்னோர்கள் பெற்றோர்களை படத்தை வைக்கிறது. அது வந்து அப்பா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தீப தூபங்கள் அவங்களுக்கு காட்டிட்டு இறைவனை வழிபடும் பொழுது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறத நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன். அதனால வந்து இதை மாத்தி வைங்க, நல்ல மாற்றம் வரும். தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு செட் ஆகும். நிச்சயமா அது வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அது பார்த்துட்டு இந்த விவாதம் நிறைய பேர் சொல்றாங்க தனியா தான் வைக்கணும், பூஜை ரூம்ல வைக்க கூடாது, இதெல்லாம் தவறான விஷயங்கள். பூஜை அறையிலே வைங்க, பெற்றோர்கள் படத்தையும் முன்னோர்கள் படத்தையும் எந்த திசையை பார்த்து வேணாலும் வைக்கலாம். நீங்க தெற்க பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால தெற்கு பார்த்து வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதனால நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோட செய்யுங்க தம்பி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. இப்ப நீங்க வந்து சென்னை காஞ்சிபுரம் தவிர எந்தெந்த பகுதிகளுக்கு நீங்க விசிட் பண்றீங்க, எந்தெந்த மாதிரி நேயர்களை சந்திக்கிறீங்க, எந்தெந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறீங்க? நிச்சயமா, எல்லா இடங்களுக்குமே இப்ப வந்து நம்ம டைரக்ட் விசிட் போயிட்டு இருக்கோம். இதுல இன்னும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நமக்கு வந்து கன்சல்டேஷன் நிறைய பேர் கேக்குறாங்க. இந்த டைரக்ட்
அஸ்ட்ராலஜி பத்தி நிறைய விஷயங்கள் கேக்குறாங்க. சப்கான்சியஸ் மைண்ட் பத்தியே, அதாவது ஆழ்மன பயிற்சிகள், வரம் சக்சஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பற்றிய விஷயங்களை நிறைய வந்து இன்னைக்கு ஆன்லைன் மூலமா ஸ்கைப்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் கிளாஸஸ் பண்ணிட்டாங்க. இருக்கோம் எல்லாருமே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த இரையாற்றல் என் மூலமாக. அதுக்கு இரையாற்றலை பிரபஞ்சத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.